கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி என்ன அப்படி தானே கேட்குறீங்க, கொரோனா காலகட்டத்தில் நமக்கு பெருசாக உதவியாக இருந்தது ஓடிடி தளம் அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரையும் கர்ணன் வரையுமே வந்துட்டு மக்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணி படங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் தேட்டரில் மக்களோட வருகை அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இருந்தாலும் ஓடிடியில் வந்து இன்னமும் படங்கள் வந்து வெளியாகிறதுக்கான லிஸ்ட் இருந்துட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன திரைப்படங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் எடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா தனுஷ் அவங்களோட நடிப்புல இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னா ஜெகமே தந்திரம். சோ வந்து கார்த்திக் சுப்பராஜ் அவங்களோட இயக்கத்துல தனுஷ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இது வந்து ஓடிடியில தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இப்ப கொடுத்துருக்காங்க. சோ வந்து ஜெகமே தந்திரமும் ஓடிடியில தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இதை தொடர்ந்து டாக்டர் படம் பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோடது. சோ இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புமே அதிகமா தான் இருந்துச்சு. சோ அந்த விதத்துல டாக்டர் படம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சிவகார்த்திகேயனோடது. ஈவன் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து மார்ச் 26 ரிலீஸ் ஆக வேண்டியது, சில பல காரணங்களால இந்த படமும் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர் படம் வந்துட்டு ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் பெரிய தொகை கொடுத்துதான் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க அந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்திருந்தது. அண்ட் இது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோ பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்ற விஜய் சேதுபதி அவங்களோட படமும் வந்துட்டு இந்த ஓடிடி லிஸ்ட்ல இருக்கு. எந்த படம் அப்படின்னு பார்த்தோம்னா துக்ளக் தர்பார் தான். ஸோ துக்ளக் தர்பார் படத்துக்காக இப்போ நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. இந்த படமும் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்தான். ஸோ இதை அடுத்து 4வது இடத்துல இருக்கிற படம் எது ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவங்களோட நெற்றிகன் படம் இருக்கு. இதை அடுத்து என்னென்ன படங்கள் வந்துட்டு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ராங்கி, பன்னிக்குட்டி, இடம் பொருள், ஏவல், விஜய் சேதுபதி அவங்களோட மாமனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஓடிடியில. இதுல ஜெகமே தந்திரம் மற்றும் துக்ளக் தர்பார் படங்களை தவிர்த்து வேற எந்த ஒரு படத்திற்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகல அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. ஆனா இந்த அனைத்து திரைப்படங்களும் ஓடிடி நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை கைகூடும் கட்டத்துல இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு இந்த போஸ்டரும் வேணும் 50% மூணு பேண்ட் தானே ஒன்னு எடுக்க சொன்னாங்க, எதுக்கு 4 எடுத்து வச்சுக்கிறேன் நீ? அம்மா நானா கட்டியே விடுறாங்க, ஒண்ணுமே புரியலண்ணா. நானா உங்களை சேர்த்து வைக்கிறேன், கொஞ்சம் கூச்சம் படாம இருக்கணும் சரியா? ஐயோ இது எப்படி? அம்மா அப்பனா கஷ்டப்பட்டு காட்டுங்க. நோய்வாய்ப்பட்ட தவக்கல ஒண்ணு, நல்ல கொழுத்து சென தவக்கல ஒண்ணு, பேச்சுக்குன்னு கூட ஒரு தடவை கூட குதிக்கலையடா நீ. தவக்கல மாதிரி பண்ணுங்கடாண்ணா, தண்ணி பாம்பு மாதிரி வரானுங்க ஊரி. ஓகே ரெண்டு பேருமே டிஸ்குவாலிஃபைட். செம்ம கதை கதப்பா இருந்தது, ஒரு அமேசான் கார்ட்ல இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. மொட்டை சிங்கிள்ன்ற இதுவ நான் வந்து முடிச்சு விடலான்னுக்கிறேன், வரீங்களா? இல்ல நான் வரலப்பா, நீ போங்கப்பா, நீங்க போங்கப்பா. எனக்கு தெரிஞ்சு நாலு பின்ன நம்மள உள்ளார்க்க சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு.